அருடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மீனாட்சி சுந்தரேஸ்வரவுடன் உரை சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய திருவருள் துணை கொண்டு ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழாவின் அங்கமாக 6வது கால யக பூஜை வழிபாடானது பரிவார மூர்த்தியின் அனைத்து மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகமான நிறைவு பெற்று பிரதான யாக வேள்வி சாலையிலே இறைவனுடைய திருநாமங்களை அருள் சக்தி கலசங்களிலே பூஜை செய்து அனைத்து விதமான 36 விதமான தத்துவங்களையும் 64 கலைகளை உள்ளடக்கிய சுந்தரேச பெருமானுடைய அருள் சக்தி மந்திரங்களை எல்லாம் இந்த யாக வேள்வி சாலையிலே பிரதான யாக கும்பத்திலே பூஜையில் செய்வித்து யஜுர்வேதத்தின் நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய யஜுர்வேத பாராயணமான செய்வித்து நமசிவாய பஞ்சாட்சர மந்திரங்களை உள்ளடக்கிய வேத மந்திரங்களை கூறி 6வது கால யாக வேள்வியின் இப்பொழுது மகா பூர்ணாவதி தீப ஆராதனையானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சரியாக 8 மணி அளவிலே யாக வேள்வி சாலையிலிருந்து அருள் சக்தி கலசமானது ஆலயம் மலம் வந்து ஸ்தூலலிங்கம் என்று சொல்லக்கூடிய வானலாவிய கோபுர கலசத்திற்கு முதலாவதாக மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலாலயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சுந்தரேஸ்வரம் மற்றும் மீனாட்சி அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறபடியால் பக்தகோடிகளும் மெய்யன்பர்களும் விழா கமிட்டியார்கள் அனைவரும் யாகசாலை முன்பாக வந்திருந்து 6வது கால யாக பூஜையினுடைய மகா பூர்ணாவதி பேரொளி வழிபாடுகளை தரிசனம் செய்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய திருவருளுக்கு பாத்திரப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஓம் ஈசானமூர்த்தாய ஸ்வாஹா, ஈசானமூர்த்தாய உமாயி ஸ்வாஹா, ஸ்வாஹாய மகோரஹயாஜ ஸ்வாஹாய கங்காயி ஸ்வாஹாஜ ஸ்வாஹாய கணாம்பிகாயி ஸ்வாஹா, மஜ்ஜோஜார மூர்த்ததே ஸ்வாஹாஜாரமூர்த்தி அம்பிகாயி ஸ்வாஹா, மிருதயாஜ ஸ்வாஹாய வாமினி ஸ்வாஹாம், சரதே ஸ்வாஹாஷி ஸ்வாஹாம், சிகாஜே அனந்தாய அநாசிரிதாய அகோரஹய வாமதேவகுஹ்யாய சத்யோஜாதமூர்த்தயே ஓம் நமோ நம. குஹ்யாதிகுஹ்யாய கோத்ரே அனிதனாய சர்வ வித்யாதிபாய சர்வ யோகாதிகதாய ஜோதி ரூபாய பரமேஸ்வரபராய அசேதனாசேதன யோமின் யோமின் யாபின் யாபின் அரோபின் அரோபின் பிரதம பிரதம தேஜஸ் தேஜஹ ஜோதி ஜோதிஹி அரூப அனக்ன அதூம அபஸ்ம அனாதி அனிதனோவ பரமாத்மன் மகாதேவ சத்பாவேஸ்வர மகாதேஜ யோகாதிபதே முஞ்ச முஞ்ச பிரமத பிரமத சர்வ 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 ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம.
ஹும்பத்ராய ஸ்வாஹா சிவாஸ்த்ராய ஹும்பத் ஸ்வாஹா கிருஷ்ணவாசசே மகாவதனே மகாவதனே மகாபைரவே சர்வசத்ருகர்ம வித்வம்சினி சர்வபூததமணி சர்வபூதான் பந்த பந்த விக்னான் ஜிந்தி ஜிந்தி சர்வவியாதே நிகர்ந்த நிகர்ந்த துஷ்டான் பக்ஷ பக்ஷ ஜ்வாலா ஜிக்வே கடாள வக்த்ரே கடாள தம்ரே பிரத்யங்கிரே கிரீம் ஸ்வாஹா ஓம் தன்மகேதாத வித்மஹே வாக்மி சுத்தாஜ தேவஹே பிரஜோதயா ஸ்வாஹா ஓம் புரத் புர ஸ்புர ஸ்புர ஜட பதன ரோப ஜட பிரஜட காதய காதய பந்தய பந்தய அகோராஸ்திராய ஹும்பட் ஸ்வாஹா வோமாத்ராய ஹும்பட் ஸ்வாஹா ஓம் சிம் சிம் ஜிர்காஸ்த்ராய ஹும்பட் ஸ்வாஹா ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாய ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீவா மகாதேவாய நமோ நம ஸ்வாஹா பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி போற்றி. இப்பொழுது ஆறாவது கால மகா பூர்ணாவதி தீப ஆராதனையாக நடைபெற இருக்கிறது. பிரதான யாக குண்டத்திலே வஸ்திர சமர்ப்பணமாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பரிவார யாகசாலை நிறைவு பெற்று பிரதான யாக வேள்வி சாலை இப்பொழுது வஸ்திர சமர்ப்பணத்துடன் ஆறாவது கால மகா பூர்ணாவதி தீப ஆராதனையானது நடைபெற இருக்கிறது. பின்னாடி நிற்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் உட்காந்து தரிசனம் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும். நடுவில் வழிவிட்டு எல்லாரும் உட்காந்து தரிசனம் பண்ணிங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஆறாவது கால மகா பூர்ணாவதி தீப ஆராதனையாக நிறைவு பெற்று யாக வேள்விச்சாலையிலிருந்து அருள் சக்தி கலசமானது ஆலயம் வளம் வந்து மகா கும்பாபிஷேகமான நடைபெற இருக்கிறபடியால் பக்த கோடிகள் அனைவரும் யாகசாலை முன்பாக வந்திருந்து ஆறாவது கால மகா பூர்ணாவதி தீபாராதனை தரிசனம் செய்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது பிரதான யாக குண்டத்திலே வஸ்திர சமர்ப்பணமானது நடைபெறுகிறது. ஓம் யுவா சுபாஜாந்தம் ய நம ஆதிவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நம பலவிகரணாய நம பலாய நம பல பிரபதனாய நம சர்வபூத நமனாய நம மனோர்மனாய நம ஏபியோ கௌர கௌரதரேபியாஹ பூர்ணாவதியானது நடைபெறுகிறது. ஓம் பூர்ணாவதி ஆச்சாரிய ஹரிதிராசினி சிக்வா ஓம் பூஸ்வாஹா சரஸ்வதீன்மேதாத்யேபதிபனிவேத்யாதிகம் தத்வா தூரஷி தூர தூரன்னம் தூரதேயோ அஸ்மாம் தூரதிதம் தூர்வயம் வயம் துர்வாமஹ மகாநிவேத்யம் நிவேதயாமி சர்வம்.
नमः यमत कर्पूर ज्योतिः संयोजनं कुर्यात् संहार क्रमेण संयोजनं कुर्यात् वायु नैरति ईशान्य आग्नेय पश्चिम उत्तर दक्षिण पूर्व आचार्य संहार क्रमेण संयोजयेत् ॐ यज्ञाय देवाः तस्मै कारुण्यमूर्तये वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती सकलवाद्यम् सत्काल जपहोमसंज्ञां समर्पयामि नमः वो आदिपराशक्तिके जय प्रधानाचार्याः सुन्दरेश्वर प्रधानाचार्या से राजभुत्वङ्गीत्वाज्ञेनयज्ञमयदन्तदेवाः अन्यदाचरणं नास्ति तमेव चरणं मम महेश्वर
ॐ धप्रदधामे गवायाम క్షేమ ఆరోగ్యదా సిద్ధ్యర్థం మీనాక్షి సుందరేశ్వర ప్రసాదేన అనుగ్రహ సిద్ధి ద్వారా యథాశక్తి నామాయ దేవాయ పుష్పాంజలి సమర్పయామి పూర్ణచూర్ణ సంయుక్తం తాంబూలం ప్రతిగృహ్యతూలాదిగం నివేదయామి ఆయమణీయం సమర్పయామి సుందరేశ్వర పర శివాయ నమః విదుక్త మంత్ర పుష్పాంజలిం సమర్పయామి మీనాక్షి సుందరేశ్వర జయా విజయ ఋగ్వేద ప్రియ ఋగ్వేద మాశ్రావయ అగ్నిమేల పురోహితం యజ్ఞస్య దేవ మృత్యుజం సంసమిజ్యోపసే ప్రసన్నగ్నే విశ్వాన్యర్యస్పదే సమిత్య శేష నోపసోన్యభర సంగచ్చం సంబాధ్వం సంభోమనాం సుజానత దేవా భాగం యథా పూర్వే సంజానా ఉపాసదే సమానో మంద్ర సమేత సమానే సమానం మనసగ చిత్తమే సమానం మంత్రమభిమంత్రయేవ సమానేన భోగవిసాజుగోమే సమానీ వాకోది సమానాకృతాయాని వహ సమానమస్తు భోమనో యథా వస్తు సహసది ప్రార్పయ కర్మణే మనసో హేతే వాజో హేతే బ్రహ్మణో హేతే యో మా గజర్భిదా సతేమగ్నే మేన్యం సత్యమస్యమధ్నంతో సమర్థయ దశో కరోతి దేహం కృతకం హవిః మే ఘోరమచీకృత
ூரே சதோ சாமகாயன்நாஸ்தே அடியார் குடிநீர் சுமந்தாட்ட குடங்கொண்டு அடியார் குடிநீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமல் இடம் கொண்டிருந்தான் தல் இடைமருது கண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தல் பெம்மான் பெருந்துறையான் பின் சுமந்த கீர்த்தி வியல் மண்டலத்து ஈசல் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவார் முத்துண்டு புல் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்மானாய் பக்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து பருகுதோர் அமுதம் ஒத்தமர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்காழிவர்தம் திருகுரு இருந்தமாப்பாரி சத்தியாய் சிவமாய் உலகெலாம் படைத்த தனிமொழி முதலுமாய்
அதற்கு ஓர்வித்துமாய் ஆரூராதியாய் வீதி பிணங்கராய் நடங்குளா வினரு. சீரும் திருவும் பொழிய சிவலோகநாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றே பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உலரி உமை மணவாளனுக்கால் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு குருதுமே. ஆலமே அபுதமாக உண்டு வானவர்க்கு அணித்து காலனை மார்க்கண்டற்காக் காய்ந்தனை அடியேற்கு இன்று ஞானமில் புகழே ஆக வேண்டும் நான் மறைகள் ஏத்துவோம் சீலமே. ஆலவாயில் சிவபெருமானே சிவபெருமானே என்றார் தவளே. இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளேயே அவர் தமக்கும் அன்னையுள் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்குள் மேலை இறைவியுமாம் துவளே. இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் துண்டு செய்தே நிறை மத்தி முகமெனும் கொல்லியாலே நெறிவிழி கணையனும் நிகராலே உறவுகள் மடவர்கள் உறவமோ உண திருவடியினை அருள்வாயே. மறைப்பயில் அரிதிரு மறுகோவானே மறுவளரசுரர்கள் குலகாலா குறமகள் தனிமணம் புரிவானே குருமலை மருவிய பெருமானே. திருச்சிற்றம்பலம் சுஸ்திமந்திராஜா சத்யாசக பலாசுந்ததி பவந்தோ மகாந்தோ நகிருண்ணந்தோ அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாஜக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார நிரோபாவானுக்ரஹ பஞ்சகிருத்ய வராகினஸ்ய மீனாட்சம்பிகா சமேத சுந்தரேஸ்வர அனுக்ரஹேண ஜாஸ்மின்னாலய ஜீர்ணோத்தாரண அஷ்டவந்தன மகாகும்பாபிஷேக மகாசாந்திய மங்களகர்மணி சஷ்டமகால யாக பூஜாராதன மங்கள காரியேஷு மந்திரக்ரயாணயம சிரத்தாலோப தத்ய வேதோக்னமிதா சாஸ்திர அகமானுட்டிதம் சாங்கம் சகுனம் தத்தத்துலதம் விசித்திரம் பூஜா ஸ்ரீபவந்தோ மகாந்தோ நகிருந்தோராதாரோஜாசி நகரத்தார்நாபதேச குடும்பானா க்ஷேம ஆரோக்கியதா சித்திப்ரதோ பூஜா ஸ்ரீபவந்தோ மகாந்தோ நகிருந்தோ சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன்மங்கலானி சந்தோ அயம் தர்மா உத்தரோத்ராபிருத்திரஸ்து மீனாட்சி சுந்தரேஸ்வர பாதார்ப்பணமஸ்து. மெய்யன்பர்களே, இப்பொழுது ஆறாவது கால வாழ்த்தொழி மூலமாக மகா தீப ஆராதனையாக நடைபெற்று தொடர்ந்து அருள் சக்தி கலசமானது ஆலயம் வளம் வந்து மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் எழுந்து நின்று தரிசனம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து யாக வேள்வை சாலையிலிருந்து அருள் சக்தி கலசமானது ஆலயம் வளம் வர இருக்கிறபடியால் வழிவிட்டு நின்று தரிசனம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்முகில் விழாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுரிகள் வாழ்க நாள் மறையரங்கள் ஓங்க கற்றபும் வேள்வி மல்கே மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அரணம பார்வதி பதாயே அரண மகாதேவ என்னாளுடைய சுனே போற்றி நாட்டவர்க்கு மிரிவா பற்றி
சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கெட்டு மேலம் கெட்டு மேலம். ஜெய் ஆதி பராசக்திக்கு ஜெய். ஹர நம பார்வதி பதே தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நமவோ.
எய்ச்சனை நந்தி மகந்தரை வியாழக் கொழுந்தினை கொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேரே. பத்த கோடி பெருமக்களே, உபாபிஷேகம் இப்பொழுது கடங்கள் எல்லாம் பூர்ணாவதியை தொடர்ந்து ஆறுகால பூஜையில் பூர்ணாவதியை தொடர்ந்து கடங்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்திற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 104 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகமானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. 5/2/2017 பாலாலயம் செய்யப்பட்ட இந்த சிவன் கோவில் குறுகிய காலத்திலே மிகச் சிறப்பாக வர்ணங்கள் எல்லாம் பூசப்பெற்று மராமத்து வேலைகள் எல்லாம் செய்யப்பெற்று இப்பொழுது கும்பாபிஷேகமாக இருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற பக்தகோடி பெருமக்களை அன்புடன் நிறைவேற்றி இப்பொழுது மேல்தரத்திலிருந்து மரணையை தொடங்குகின்றோம். அனைவரையும் வரவேற்று இன்னும் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேகமாக இருக்கின்ற நிகழ்ச்சியினை நமது நகைச்சுவை பேரரசு செந்தமிழ் செல்வன் தேவோட்டை ராமநாதன் அவர்கள் இப்பொழுது வர்ணனையை தொடங்கி தொடங்குவார்கள். மங்களத்து நாயகனே, மன்னாக முதலிறைவா, பொங்குதன வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினமே, சங்கரனார் தருமுதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல வடிவிளக்கே, எளிமணியே, கணபதியே, அப்பவுடன் பொறிகடலை அவளுடனே அறிவதலி ஒப்பில்லா மோதகமும் ஒருமனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் மணங்கிடவே எமையாள வேண்டுமென அப்பனவன் மடியமரும் அருட்கணியே, கணபதியே, எல்லாம் வல்ல ஏகவல்லவனாக இருக்கிற விநாயகப் பெருமானை வணங்கி போற்றி நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் பொருள் வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய உயர்நிலை கடவுள் சிவபெருமானுக்காக உலகம் முழுவதும் எழுப்பியிருக்கிற ஆலயங்களின் அடிநாதமாய் இருக்கிற இந்த செட்டிநாட்டு மண்ணில் 76 ஊர்களில் மிக அதிகமான புள்ளிகளை கொண்டிருக்கிற முதல் 3 இடங்களுக்குள் வரக்கூடிய ஊராக, அப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு ஊராக திகழக்கூடிய இந்த பள்ளத்தூர் எனும் நகரத்தார்களின் உரிமைத்திரைக்கோளாக திகழக்கூடிய பள்ளத்தூர் நகரத்தார் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய 8வது திருக்குடமுழுக்கு உற்சவமானது இதோ இன்னும் சில மணி தூரில் நிகழ இருக்கிற காட்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 8வது குடமுழுக்கு என்று சொன்னேன், 1913 முதல் குடமுழுக்கு 1913 தான் இந்த திருக்கோயிலுக்கு முதல் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. 1913 பிறகு 1973 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
கூட்டாவது குடும்பங்களுக்கு இந்த திருக்கோயிலுக்கு அஷ்ட பங்கன மருந்து என்று சொன்னாலே எண்பகை மருந்து, எண்பகை மருந்துகள் சாத்தி எல்லாம் உள்ள எண் குணத்தானாக திகழக்கூடிய, எண் திசைக்கும் இறைவனாய் திகழக்கூடிய எம்பிரானாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இன்றைக்கு நடைபெறுகிற அருமையான திருக்குறமுழுக்கு காண கண்டோடி வேண்டும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு திருக்குறமுழுக்கை காண்பதற்காக இந்த அருமையான திருக்குறளுடைய மே விமானத்தில் இருந்து விமான தளத்திலே இருந்து நிலைத்தளத்திலே இருந்து வர்ணனையை முதலாவதாக அண்ணன் போற்றுவதற்குரிய விஸ்வநாதர் அவர்கள் துவங்க, ஏனென்றால் காசியிலே பட்டெடுத்து கப்பலிலே தொட்டி கட்டி தொட்டில் வரைந்து கட்டி துறைமகன போட்டாட்டி தொட்டிலுக்கின் கீழே துறையிருப்பா மீனாட்சி கட்டிலுக்கும் கீழே காத்திருப்பார் சுப்பிரமணியம் என்பாள் ஆட்சி. இது பாடியபோது காசியிலேதான் பட்டெடுக்க என்று பாடினாள். எனவே இங்கிருக்கிற சொக்கலிங்கமாக இருக்கிற சுந்தரேச பெருமானுடைய திருக்கோயில் பூம்பாவிசூல வர்ணனையை காசியிலே இருக்கிற விஸ்வநாத பெருமான் துவங்கி இந்த ராமநாதன் கையிலே தர வேண்டும் என்பதுதான் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையிலான தொடர்பு என்று சொல்வார்களே, அதுபோல அந்த ராமநாத சுவாமியையும் நாம் வணங்கி